தெலங்கானா மாநிலம் வாரங்கல் மில்ஸ் காலனியைச் சேர்ந்த பிரேம் சாகர் என்பவர் ஆட்டோ ஓட்டுநராக பணியாற்றி வந்தார். 38 வயதான பிரேம் சாகருக்கும் அவருடைய நண்பர் ஜன்னு அரவிந்துக்கும் இடையே நடந்த சண்டையில் பிரேம் சாகர் உயிரிழந்தது மில்ஸ் காலனி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆட்டோ சவாரிகளை முடித்துவிட்டு இரவு வீடு திரும்பிய பிரேம் சாகர் காந்தி நகரில் உள்ள பிரியாணி கடைக்கு சென்றுள்ளார். 59 ரூபாய் பிரியாணி கடை என புகழ்பெற்று விளங்கும் அந்த கடைக்கு பிரேம் சாகரின் நண்பர் ஜன்னு அரவிந்தும் சென்றுள்ளார். அப்போது கடையில் வாங்கிய பிரியாணிக்கு பிரேம் சாகர் போன்பே மூலமாக 60 ரூபாய் பணம் செலுத்தியுள்ளார். அதை பார்த்த ஜன்னு அரவிந்த், நீயே ஒரு ஆட்டோ ஓட்டுநர், பிரியாணிக்கு கூடுதலாக 1 ரூபாய் தருகிறாயே என்றும் அவ்வளவு பெரிய ஆள் ஆகிவிட்டாயா என்றும் கிண்டல் செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பிரேம் சாகர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். நான் என்ன பிச்சையாய் எடுக்கிறேன் என்றும் கோபமாக கேட்டுள்ளார். வாக்குவாதம் முற்றிய நிலையில் அரவிந்த் பிரேம் சாகரை காலால் எட்டி உதைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் நிலை தடுமாறிய பிரேம் சாகர் கீழே விழுந்தபோது சாலையில் கிடந்த கல் தலையில் பட்டு இரத்தம் கொட்டியுள்ளது. மூக்கு மற்றும் காதுகளிலிருந்து இரத்தம் வழிந்ததால் அவர் சுயநினைவை இழந்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த நண்பர் ஜன்னு அரவிந்த் பிரேம் சாகரின் தம்பி வித்யாசாகரோடு இணைந்து அவரை ஆட்டோவில் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். சிறுமூளையில் அடிபட்டு வாரங்களில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பிரேம் சாகர் திடீரென சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டார். மருத்துவமனையிலேயே இருந்த ஜன்னு அரவிந்த் பிரேம் சாகர் உயிரிழந்த தகவலை கேட்டு அதிர்ச்சியடைந்தார். அங்கிருந்து நேரடியாக மில்ஸ் காலனி காவல் நிலையத்திற்கு சென்று அவர் சரணடைந்தார். இறந்தவரின் தம்பி வித்யாசாகர் அளித்த புகாரின் பேரில் ஜன்னு அரவிந்தை கைது செய்த மில்ஸ் காலனி போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். 1 ரூபாய்க்காக நண்பர்களிடையே நடந்த சண்டையில் ஒருவரது உயிரே பறிபோனது வாரங்கல் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.